ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக்கிங் டூட். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைரஸ், வார்ம், ட்ரோஜன் ஹார்ஸ், இந்த மூணு டாபிக் பத்தி தான் நாம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். கிளியர்னா எந்த மாதிரினா, இன்கேஸ் இந்த மாதிரி அட்டாக் உங்க டிவைஸ்க்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க ஈஸியா டிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியே வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ சேனல்ல ரெகுலரா வந்துட்டே இருக்க போது அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. என்னோட வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். யாருக்காவது ஜாயின் பண்ணுங்க தெரிஞ்சுன்னா தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸையும் நீங்க அதை ஷேரும் பண்ணலாம். ஸோ வைரஸ்னா என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது எப்படி நம்ம டிவைஸ்க்குள்ள வருது, இது எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இது பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். இப்போ வைரஸ் பொறுத்த வரைக்கும் இது நம்ம டிவைஸ்க்குள்ள வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ இல்லை அப்ளிகேஷனோ நீங்கள் அன்ட்ரஸ்டட் சோர்ஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமாக வைரஸஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பர்டிகுலர் டெவலப்பர் வைரஸை அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்யூட்டர்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸை மூவ் பண்ணி கொண்டுட்டு வந்து உங்கள் டிவைஸில் போடுறீங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி வைரஸஸ் இருக்கு, அந்த வைரஸ் அந்த பென்ட்ரைவ் மூலமாக உங்கள் டிவைஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த வைரஸஸ்க்கான ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து எப்பவுமே செல்ஃப் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. இதுக்கு ஒரு ஹியூமன் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஹியூமன் ஆக்ஷன் இருந்தால் மட்டுமே இந்த வைரஸ் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் வைரஸ் உங்கள் சிஸ்டம்குள்ள வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் 100 வருஷம் ஆனாலும் சரி 1000 வருஷம் ஆனாலும் சரி அந்த வைரஸ் எப்பவுமே செல்ஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஹியூமனோட ஆக்ஷன் அந்த வைரஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஹியூமனோட ஆக்ஷன் இருந்தால் மட்டுமே அந்த பர்டிகுலர் வைரஸ் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இன்கேஸ் இந்த வைரஸஸ் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த வைரஸஸோட ஆக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த வைரஸ்னா எல்லாருமே பயப்படுறாங்களே, அப்படி இந்த வைரஸ் என்னதான் பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வைரஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு திங்கான ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணும். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று ஃபைல்ஸை டெலிட் பண்ணும், அப்படிலாட்டி ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணும். ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து வேற ஒரு விதமா ஓபன் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ண விடாம தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் அது பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இன்கேஸ் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணும் அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸே எடுத்துக்கோங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கம்ப்யூட்டருக்குள்ள வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அது டைரக்டா சி டிரைவ்குள்ள இருக்கிற எம்எஸ் ஆஃபீஸ்க்கான ஃபோல்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஓபன் ஆகாது. இந்த மாதிரி டெலீட்டிங் ஒர்க்லாம் இந்த வைரஸஸ் நல்லாவே பண்ணும். சி டிரைவா இருக்கட்டும், டி டிரைவா இருக்கட்டும், இ டிரைவா இருக்கட்டும், எதுக்காக அந்த வைரஸை மேக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஒர்க் அந்த வைரஸ் ரொம்ப சிறப்பாகவே செய்யும். ஓகே, இதுதான் இந்த வைரஸோட ஒர்க். இப்ப நீங்க வார்ம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாம்புள்ள ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வாம்க்கு வந்து எந்த ஒரு ஹியூமன் ஆக்ஷன் எதுக்குமே அவசியமே இல்லை. இது ஜஸ்ட் உங்க கம்ப்யூட்டருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ரெப்ளிகேட்னா நீங்களே தெரிஞ்சுக்கோ, 100 ஆகும், 100, 1000 ஆகும், இந்த மாதிரி அது அதிகமாகிக்கிட்டே போகும். அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிரைவ் பூரா நிறைஞ்சிடும். உங்க ஹார்ட் டிரைவ்ல சொல்ல போனா டேட்டாஸே இருக்காது, ஆனா உங்க ஹார்ட் டிரைவ் ஃபுல்லா நிறைஞ்சிடும். உங்களால எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட் டிரைவ்ல ஆல்ரெடி டேட்டாஸ் நிறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னா அது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும்போது அதிக ரிசோர்ஸ் எடுக்கும், அதிக ரிசோர்ஸ் எடுக்குது, அதிக ரேம் எடுக்குது, ப்ரொசஸரை வந்து அதிகமா லோட் பண்ண வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ற போது உங்க சிஸ்டம் ஸ்லோவாயிருது. உங்களோட இன்டர்நெட்டை ரொம்ப அதிகமா அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களால குரோம் ப்ரௌசரையும் யூஸ் பண்ண முடியாது, ப்ரௌசிங்கும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க டிவைஸ் சொல்ல போனா அப்படியே ஹேங் ஆகிற சிச்சுவேஷனுக்கு போயிடும். புரியுதா? அதிக ரிசோர்ஸ் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல, உங்களால எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது. உங்க ஹார்ட் டிரைவ் பூரா நிறைஞ்சிடும். நீங்க உங்களோட ஹார்ட் டிரைவ் பூரா ஃபார்மேட் அடிச்சுட்டு ஆகணும், வேற வழி இல்லாம போயிடும். ஓகே, இதுதான் வாம்க்கான ப்ராப்பர்ட்டி. ஓகே, வாம் பொறுத்த வரைக்கும் இது செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். செல்ஃப் ரெப்ளிகேட் ஆக ஆக உங்களோட ஸ்பீடு குறையும். ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்படின்னா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகும், மெமரி ரொம்ப கன்சியூம் பண்ணும். புரியுதா? இப்போ ட்ரோஜன் ஹார்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியும் நினைக்கிறேன், கிரீக் அண்ட் ட்ராய்க்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி சொல்லிட்டுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஆக்சுவலாக எதுக்காக இதை ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொன்னாங்கிற அர்த்தத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கிரீக் ட்ராய் அந்த ஸ்டோரி தெரியும்னா பரவாயில்ல, இல்லாட்டி நான் சொல்லிடுறேன்.
அதாவது ஏன்சியன் டைம்ல வந்து கிரீக் வந்து ட்ராய் மேல படையெடுத்து போனாங்க. அந்த டைம்ல ட்ராய் வந்து கிரீக்க தோக்கடிச்சிருச்சு. தோக்கடிச்ச உடனே கிரீக் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே ட்ராய் மக்களே, நாங்க தோத்துட்டோம், நாங்க வந்து உங்களுக்கு இந்த ஹார்ஸ், அதாவது மரக்கட்டையால செஞ்ச குதிரை பொம்மையை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது என்னன்னா பெரிய பொம்மை, அதுக்குள்ள வந்து பூரா கிரீக்கோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அடக்கி அந்த பொம்மையை யாருக்கும் தெரியாம இந்தாங்க இது உங்களோட வெற்றி பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கிரீக் இந்த ட்ராய்க்கு தருவாங்க. ட்ராய் என்ன பண்ணுவாங்க, அந்த பொம்மையை வந்து அந்த குதிரை சிலையை வந்து பெருமையா வாங்கிட்டு வந்து அவங்க நாட்டுல வச்சுக்குவாங்க. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் நைட்ல அந்த குதிரை சிலைக்குள்ள இருந்து கிரீக்கோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊர்ல இருந்த எல்லாரையுமே அழிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம ஒரு பேக்டோர் ஒன்னு கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ண உடனே அந்த பேக்டோர் மூலமா இந்த கிரீக்கோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ட்ராய் சிட்டியவே அழிச்சிருவாங்க. அதே கான்செப்ட் தான் இதுலயும். என்னது இந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ங்கிறது வந்து இதுவும் ஒரு மெலிஷியஸ் திங் தான். இது ஒன்ஸ் நம்ம சிஸ்டம்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பேக்டோர் கிரியேட் பண்ணும். பேக்டோர் மூலமா அட்டாக்கர்ஸ் ஈஸியா நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களோட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது எந்த மாதிரி விதத்துல இருந்து நம்ம டிவைஸ்க்குள்ள வருது அப்படின்ற ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க, ஓகே, நீங்க யூசி ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ற போது நீங்க கண்டிப்பா இதை நோட் பண்ணிருப்பீங்க. சொல்ல போனா யூசி ப்ரௌசர்லாம் யூஸே பண்ணக்கூடாது, ஆனா நிறைய பேர் ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. யூசி ப்ரௌசர் நீங்க யூஸ் பண்ற போது அதுல ஒரு பர்டிகுலர் வெப்சைட்குள்ளேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளேயோ அது ரீடைரக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பார்க்கலாம் உங்களோட டிவைஸ்க்குள்ள வைரஸ் வந்துருச்சு, அதை நீங்க சீக்கிரமா ஸ்கேன் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது, நீங்க அதை ஸ்பீட் ஆகணும்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்லாம் நிறைய ஆட் வரும். நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி ஆட் எல்லாம் நம்ம நம்பி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிகினிங்ல ஸ்கேன் வேற பண்ணும், ஸ்கேன் பண்ணி காமிக்கும் 2 viruses ஹேஸ் பீன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதையும் நம்பி நம்ம அந்த வைரஸஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் காமிக்கும் 2 viruses ஹேஸ் பீன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இது திரும்ப திரும்ப அதையே நம்மள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இது ஒரு ப்ரோக்ராமா அவங்க தயாரிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வெப்சைட்ல வர்ற கண்டென்ட் எல்லாம் நம்பி நீங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனையோ இல்ல வேற ஏதாவது ஒரு திங்கையோ நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே மெலிஷியஸ் திங். அது உங்களோட சிஸ்டம்ல ஒரு பேக்டோர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பேக்டோர் மூலமா உங்க கம்ப்யூட்டருக்குள்ள அட்டாக்கர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப யாராவது உங்ககிட்ட இந்த மூணுல எது ரொம்ப சிவியரான அட்டாக், எது ரொம்ப டேஞ்சரான அட்டாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் தான் சொல்லணும். அதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப உங்க சிஸ்டம்குள்ள ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல் வந்து கான்பிடென்ஷியலான ஃபைல், வேற எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஆனா அது உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருந்துட்டா பரவாயில்ல, உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே அழிஞ்சிட்டா பரவாயில்ல. ஓகே, எங்கேயுமே அந்த ஃபைல் போகாம உங்க கம்ப்யூட்டர்லயே அந்த வைரஸ் டெலீட் பண்ணிருது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகல. வாம் அப்படின்னா அது உங்க கம்ப்யூட்டருக்குள்ளே தான் நடக்குது, அது எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகல. ஆனா ட்ரோஜன் ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் இது உங்களோட ஃபைல்ஸ வெளியே அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணும்போது உங்களோட கான்பிடென்ஷியல் டேட்டா லீக் ஆகுது. எப்பவுமே எந்த ஒரு டேட்டா லீக் ஆகுதோ அதுதான் ரொம்ப சிவியரான அட்டாக், எந்த ஒரு டேட்டா டெலீட் ஆகுதோ அது சிவியர் அட்டாக் கிடையாது. புரியுதா? எந்த டேட்டா வெளியே கான்பிடென்ஷியலான டேட்டாவா இருக்கும் இல்ல ரொம்ப யூஸ்லெஸ் ஆன டேட்டாவா இருக்கும், எதா இருந்தாலும் அது லீக் ஆகுது அப்படின்னா, அது அட்டாக்கர் கைக்கு போகுது அப்படின்னா அது ரொம்ப சிவியரான அட்டாக். புரியுதா? இதுதான் ட்ரோஜன் ஹார்ஸ் வார்ம் வைரஸ்க்கான பூரா எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோல ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்கேஸ் உங்களோட டிவைஸ்ல இந்த மாதிரி மெலிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஆன்டிவைரஸ், பெஸ்ட் ஆன்டிவைரஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீ ஆன்டிவைரஸ் அவர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணா அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த வைரஸஸ் மோஸ்ட் ஆஃப் த வார்ம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரோஜன் ஹார்ஸ் எல்லாத்தையுமே இது டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம டெலீட்டும் பண்ணிடும். ஓகே, இந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் கேட்கலாம், இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.